அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 சயின்ஸ் சப்ஜெக்ட் அறிவியல் பாடத்திலிருந்து 2022 என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின், அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ, ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு, பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக டெட் எக்ஸாம் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறது இம்பார்ட்டன்ட் டாபிக் பேஸ் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு வீடியோவில் 3 to 10 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 3 to 10 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஒவ்வொரு மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணுவாங்க, நாம் இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் சேனல் மீன்ஸ், லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் கூட ட்ரை பண்ணுங்கள். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி. மாஸ்கள் எந்த வகுப்பை சார்ந்தவை? மாசஸ் ஆர் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ்? ஆன்சர் பிரையோஃபைட்டா. இதுக்கு ரிலேட்டான கொஸ்டின் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, பாசிகள் எந்த வகுப்பை சார்ந்தவை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டேலோஃபைட்டா. இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா 18th 4 பேஜில் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இவிஎஸ் கிளாஸ் மேக் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பிளான் கிங்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதே மாதிரி அனிமல் கிங்டம் இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிளான் கிங்டத்துலேருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி அனிமல் கிங்டத்துலேருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஆல்ரெடி டெலோஃபைட்டாலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, டெரிடோஃபைட்டாலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், பிரையோஃபைட்டாலேருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ பிரையோஃபைட்டா எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா, 3 types பிரிக்கலாம். உங்களுக்கு இந்த டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்தும் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் அதோட எக்ஸாம்பிள் கொடுத்தும் கேட்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் இங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, கிளாஸ் 8 யூனிட் நம்பர் 17 பேஜ் நம்பர் 196 இங்கிலீஷ் மீடியம், 205 ஃபார் தமிழ் மீடியம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நீங்கள் படிச்சுக்கோங்க. அனிமல் கிங்டமும் சரி, பிளான் கிங்டமும் சரி, படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஃபினேரியா இஸ் அன் எக்ஸாம்பிளா விச்சு டைப் ஆஃப் பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி ரிக்ஸியா எந்த வகுப்பை சார்ந்தது, ஆந்தோசரஸ் எந்த வகுப்பை சார்ந்தது, இது மூணும் கொடுத்து உங்களுக்கு என்ன டைப்புன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த மூணும் கொடுத்து உங்களுக்கு என்ன டைப், என்ன கிளாஸ், என்ன வகுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதே மாதிரி உங்களுக்கு ஜிம்னோஸ்போமும் பார்த்துக்கோங்க, ஆன்ஜியோஸ்போமும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க, இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. மேபி இந்த 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்து இது வந்து எந்த வகுப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நம்ம சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோவிலே மேக் பண்ணி போட்டிருக்கோம். டேலோஃபைட்டோனா என்ன, டெரிடோஃபைட்டோனா என்ன, பிரையோஃபைட்டோனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கோம். இந்த பிளான் கிங்டம் பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சயின்ஸ் வீடியோவிலே கொடுத்துருக்கு. அந்த சயின்ஸ் 1st பார்ட் வீடியோ மேக் பண்ணி போட்டோம்ல, அதில் ஒரு பார்ட்டில் இந்த வீடியோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கு. இந்த கொஸ்டின் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் அட் 25 degrees Celsius இஸ். யுவர் டைம் ஸ்டார்ட் நோ. 30 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி, 1 × 10⁻¹⁴. இதுக்கு ரிலேட்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, அதாவது அயானிக் ப்ராடக்ட், அயனின் பெருக்கத்தின்
அலகு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அயனிக் ப்ராடக்டோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. எப்போ 18th ஃபோர்நூன் பேஜில் இதோட யூனிட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன், அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். மேபி இதே க்வெஸ்சன் உங்களுக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி டெட் எக்ஸாம் பேப்பர் 2 அப்படிலாம் எஸ்டிடி எக்ஸாம்களுக்கும் கேட்க பாசிபிள் இருக்குது. ஸோ இது கேட்ட க்வெஸ்சன், இது எதிர்பார்க்கப்படும் கேள்விகள், இதோட வேல்யூ, இதோட ஃபார்முலா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த க்வெஸ்சன் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கிளாஸ் 10 யூனிட் நம்பர் 10 பேஜ் நம்பர் 148 ஃபார் இங்கிலீஷ் மீடியம், 146 ஃபார் தமிழ் மீடியம். இதெல்லாம் பாருங்கள், புக்கில் போய் பாருங்கள். புக்கில் இருக்கிறது நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இது கேட்ட க்வெஸ்சன், இது அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன். மேபி இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்க பாசிபிள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை ஜாயின் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி அந்த 5th பார்ட் வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கு, போய் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுத்துருக்கு, அதை பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எஸ்ஜிடி எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு க்வெஸ்சன்ஸ் மேக் பண்ணி போட்டிருக்கு. மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துருக்கு, ஈஸியான க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை அந்த மார்க் டெஸ்ட்டில். போய் பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் டி. ஒடுக்கிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு NaBH4, விச் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிடியூசிங் ஏஜென்ட் NaBH4. இதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு, இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு, இது எது வந்து ஆக்சிஜனேட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன், ஒடுக்கிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல கேட்கலாம். இது வந்து 19th ஆஃப்டர்நூன் பேஜில் கேட்ட க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், NaBH4னா என்ன, அதே மாதிரி LiAlH4னா என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் மீன் பை NaBH4 அண்ட் வாட் இஸ் மீன் பை LiAlH4, இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதுவும் பாருங்கள், இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு, இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு, இதில் எது வந்து ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வந்து ஒடுக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வரும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு, இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு, இது எது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது பாருங்கள், இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாபிக் பார்த்துக்கோங்க, இதிலிருந்து க்வெஸ்சன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். மேபி கெமிக்கல் ஃபார்முலா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அதோட எது ஹைட்ரஜன் சேர்க்கப்படுதல், ஆக்சிஜன் நீக்கப்படுதல், எலக்ட்ரான் சேர்க்கப்படுதல், இதெல்லாம் என்னது ஒடுக்கம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதிலிருந்து க்வெஸ்சன் நம்ம டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம், உடல்நலமும் சுகாதாரமும் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வைட்டமின் பேஸ் பண்ணி உங்களுக்கு 2013, 2017, 2019 ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டெட் எக்ஸாம் பேப்பர் 1ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம் பேப்பர் 2லையும் கேட்க பாசிபிள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. வைட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் என்ன, அதோட டிஃபிஷியன்சி டிசார்டர் என்ன, இது என்ன ஃபேட் சாலியல் விட்டமினா, வாட்டர் சாலியபிள் விட்டமினா, அது பார்த்துக்கோங்க. வைட்டமின் B1 கெமிக்கல் நேம் என்ன, தையமை. B2 ரிபோஃப்ளவின். வைட்டமின் B3 நியாசின். வைட்டமின் B6 பெரிடாக்சின். வைட்டமின் B12 வைட்டமின் C. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது. இது இந்த வைட்டமின். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இது வரைக்கும்
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணுறாங்க, நாம் இந்த மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு வீடியோவில் 3 to 10 கொஷின்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ஒரு 50 கொஷின்ஸ் எங்கேயோ இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நானும் அந்த கொஷின்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நானும் வீடியோ மேக் பண்ணி போட்டலாம். எனக்கு அந்த மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இதே மெத்தடாலஜியில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் இதே மெத்தடாலஜி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 95% ஆஃப் பீப்புள் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு 5% ஆஃப் பீப்புள் என்னென்னா கொஷின் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஷின் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. கொஷின் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன சொல்கிறது, நானும் எங்கேயோ இருந்து கொஷின்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட முடியும். நாமளாம் டைரெக்டாக கொஷின்ஸ் எடுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணினா, ஒரு வீடியோவில் 10 கொஷின்ஸ் கொடுக்குறோன்னா அந்த 10 கொஷினுக்கு 10 மணி நேரம் ஆகுது, சும்மா கிடையாது. ஒரு 3 கொஷின்ஸ் மேக் பண்ணி போகணுன்னா 3 hours ஆகும். எனக்கு 10 கொஷின்ஸ் மேக் பண்ணி போனால் 10 hours ஆகும். வீடியோ ஷார்ட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற கண்டென்ட்டை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.